Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து ஒரு ராயல் ப்ளூ ப்ளவுஸ் தான் டிசைன் பண்ண போகிறோம், சில்க் காட்டனு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சாரீ வந்து ஃபுல்லாக வந்து காப்பர் கலரில் ஜரி இருக்குது. ஆனால் வந்து நம்ம மற்ற சாரீஸ்க்குமே வந்து மேட்ச் பண்ணி போடணும் அப்படின்னா நம்ம வந்து காப்பரில் போட்டால் மேட்ச் ஆகாது. அதனால் வந்து லைட் கோல்டு செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து இப்போ தான் வந்து பிக்னஸாக நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் எடுத்துகிட்ருப்பீங்க, காப்பர் கலர் இருக்காது. ஆனால் வந்து கோல்டு கலர் எல்லாமே வச்சுருப்போம், டல் கோல்டாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கும். அதனால் வந்து டல் கோல்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வந்து காப்பர் ஜரியை வந்து அப்படியே கீழே விட்டுடுறோம், அதுக்கப்புறம் தான் ஸ்லீவ்க்கு ட்ரா பண்ணியிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய பீடு ஒன்று, ரெண்டு லைன் ரெண்டு செயின் போட்டு அதுக்கப்புறம் பீடு அது மாதிரி போட்டுட்டு அப்புறம் ஜிக்ஸாக்காக வந்து நம்ம வந்து ஜதோசி யூஸ் பண்ணியிருக்கோம், நல்லா குட்டி சைஸு. இதுவுமே டல் கோல்டு தான், மெஹந்தி கோல்டு கிடையாது, டல் கோல்டு. இது வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும், ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இந்த ஜரி நீங்கள் மெயினாக எல்லாத்துலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுவுமே டல்லாக தான் இருக்கும், லைட்டாக நம்ம கோல்டு அந்த கலரு. அதுக்கப்புறம் கீழே வந்து டபுள் லைன் வந்து அந்த பீடு கொடுத்துருக்கோம், அதே மாதிரி ஜிக்ஸாக்காக வந்து அப்படியே வேவ் மாதிரி வந்து ஜதோசி கொடுத்துருக்கோம். மேலேயும் கீழேயும் வந்து ஜரி ரெண்டு ரெண்டு லைன் கொடுக்கணும், அப்போ வந்து கீழே வந்து பார்டர் நல்லா பட்டையாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே புட்டாஸ் வச்சுட்டோம், கொஞ்சம் ரொம்ப கேப்பாக இருக்க மாதிரி இருந்தனால நம்ம வந்து பீட்ஸ் அங்கங்கே வைக்கலாம். கீழேருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம பீட்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 2.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியாச்சு. அதில் வந்து குட்டி பீடு தான் நிறையா, நம்ம சுகர் பீட்ஸு நிறையா, அதுக்கப்புறம் பெரிய பீடு வாங்க அங்கங்கே லைட்டாக வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து எல்லோ கலர் தான் சாரி, அதனால் வந்து எல்லோ கலர் வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி தெரியும். அதனால் மற்ற சாரீஸ்க்கு நம்ம போடணும் அப்படின்னா எல்லோ கலர் வந்து அதிகமாக போட்டால் சரி வராது, அதனால் அங்கங்கே மட்டும் போட்டிருக்கேன். புட்டாஸும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஸ்டோனை சுற்றி ஒரு லைன் வந்து சுகர் பீடு, மேலே ஒரு ஸ்டோன் ஒட்டியிருக்கோம், கீழே சுகர் பீடு மூணு இது அப்படியே இடுக்கு புள்ளி மாதிரி வச்சுட்டு அதை சுற்றியுமே ஜதோசி வந்து அந்த டல் கோல் ஜதோசி தான் போட்டிருக்கோம். அவ்வளோதான். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபர்தராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வந்து பேக் நெக் நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்றதையும் பாருங்கள். இந்த ப்ளவுஸ் வந்து நல்ல டார்க் ராயல் ப்ளூ, அதுக்கு வந்து எல்லோ கலரில் சாரீ ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போது பேக் நெக் பார்த்தீங்கன்னா பீட் லைன், ஒரே ஒரு பீட் லைன் தான் கொடுத்துருக்கோம். ஹேண்டில் வந்து பார்டரில் வந்து ரெண்டு கொடுத்துருப்போம், இதில் வந்து பெரிய பீடு அங்கங்கே ஸ்டோன்ஸ் ஒட்டியிருப்போம், ஸ்டோனை சுற்றி வந்து ஜதூசி கொடுத்துருப்போம், அப்புறம் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துருப்போம், அப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட்டு, அப்புறம் கொஞ்சம் தள்ளி நம்ம வந்து ஐ ஸ்டோன்ஸை வந்து அப்படியே வரிசையாக ஒட்டிட்டோம். அப்போ தான் வந்து பார்டரும் வந்து நல்லா பட்டையாக இருக்க மாதிரி இருக்கும்.